ஹலோ வீவாஸ், சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நீங்கள் சென்றபோது இந்த ஒரு காட்சிகளை பார்த்த அனுபவமானது உங்களுக்கு இருக்கா? பலருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்சியை பார்த்து இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காட்சிகளை தான் இன்று நீங்கள் பார்த்து இருந்தீங்க. அதாவது சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள புலி மீது அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு காட்சி தான் அதுங்க. அதாவது அழுதா நதிக்கரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிசயமானது இருக்குது. அதாவது எவருமே கண்டிராத ஒரு காண கிடைக்காத அபூர்வ காட்சி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா எல்லோராலையும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலுக்கு சென்று விட முடியாது. அப்படி வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காட்சியானது ரொம்பவே மனதுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமான வகையில் அமைந்து இருக்குங்க. இந்த அமுதா கரையில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்பனுக்கு எப்படி இந்த அமுதா நதிக்கரை அப்படின்னு பெயரானது வந்தது? ஐயப்பன் அழுததால தான் அந்த நதிக்கு அழுதா நதி அப்படின்னு பெயர் வந்ததா என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பெயரானது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சுவாமியோடு தொடர்பு கொண்டு இருக்குங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பெயரே வந்திருக்கும். அதனால தான் இந்த அழுதா நதிக்கரையை பலருமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அழுததால் இப்படி ஒரு பெயர் இங்கே வந்ததா, அந்த இடத்துல அப்படி என்னதாங்க சம்பவம் நடந்து இருந்தது, ஏன் அங்கு ஐயப்பன் பார்த்திங்கன்னா புலி மீது அமர்ந்து இருக்காரு என்பது போன்ற பல முக்கியமான மர்மமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை கோவிலுக்கு நம்ம பல முறை மாலை அணிந்து சென்று வந்தாலுமே இது போன்ற ஒரு ரகசிய இடம் இருப்பதையும் அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனையும் பார்த்தீங்கன்னா பலருமே பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கு போனபோது இந்த ஒரு காட்சிகளை பார்த்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு அரிய காட்சிகளை இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னா மனம் குளிர பார்த்துட்டு வாங்க. அதாவது இந்த ஒரு காட்சிகளை நீங்களே பாருங்க. ஒரு கேட் மாதிரி இருக்கு. அந்த கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா புலியில பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு காட்சிங்க. இந்த காட்சிகளை இதற்கு முன்பாக கோவிலுக்கு போகும்போது பார்த்திருந்தா எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வருடம், அதாவது அடுத்த மாதத்துல, அதாவது இந்த மாதமே தான் பாத்தீங்கன்னா எல்லோருமே கார்த்திகை மாதம் வந்தோடனே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்வீர்கள். ஸோ அப்படி போகும்போது இந்த இடத்த பார்க்கலனா இந்த முறை பார்த்துட்டு வாங்க. இந்த அழுதா நதி அப்படிங்கிறது மணிகண்டன் அம்பானது மகிசி மேலே பட்டதும் அவளோட தீய குணமானது மாறி நல்ல எண்ணமானது வந்தது. அதாவது மகிசியை அழிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தையே ஏற்படுத்தி இருந்தார். அப்படிப்பட்ட மகிசி மேலே இவருடைய அம்பு பட்டதுடனேயே அவளுடைய தீய குணம் மாறி நல்ல எண்ணமானது வந்ததுங்க. அதனால தான் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாளாம் இந்த மகிசி. அதாவது ஐயப்பன் அழுகலைங்க, அந்த மகிசி பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஐயப்பன் கிட்ட பார்த்தீங்கன்னா வேண்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அழுது வேண்டியிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்திற்கு அழுதா நதி அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது அவங்க அழுந்தாங்க இல்லையா, அந்த மகிசி அழுந்தாங்க இல்லையா, அந்த கண்ணீர் தான் பார்த்தீங்கன்னா அழுதா நதியாக பெருகி இப்போது அந்த இடத்துல ஓடிக்கொண்டு இருப்பதாகவும் சொல்றாங்க. எனவே அழுதையாற்று நீர்ல நீராடி ஒவ்வொருவருமே ஒரு சிறிய கல்லை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போக வேண்டுமாங்க. அங்கிருந்து சுமார் 2 மைல் ஆனது நடந்து அழுதை மேடு அப்படிங்கிற ஒரு குன்றில ஏறினால் இஞ்சிப்பாறை கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்தை நம்ம அடையலாங்க. பின்னர் கல்லிடும் குன்று என்ற இடமானது வருமாங்க. மகிசியை வதம் செய்த ஐயப்பன் அவளது உடலை பார்த்தீங்கன்னா இங்குதான் புதைத்து விட்டு கனமான கற்களை வைத்து சென்றாராம். இதன் அடிப்படையில் தான் அழுதா நதியில எடுத்து வந்த கற்களை பக்தர்கள் இந்த இடத்துல போட்டு செல்வதாக சொல்றாங்க. ஸோ நீங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு சென்ற போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த இடத்துல கல்லை போடக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்வார்களாம். அப்படி இந்த இடத்துல கல் போடும்போது அவங்களுடைய பாவம் நீங்குவதாகவும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. மகிழ்ச்சியுடைய பாவத்தின் சின்னம் புதைந்து கிடக்கும் பாவ சின்னம் மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என்பதால தான் கல்லை போட்டு எலை விடாமல் தற்போது செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது போன்ற சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அதனால தான், அதாவது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து புதைத்து இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து மகிழ்ச்சி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கல்லை போட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது சபரிமலை கோவிலை நம்ம சென்றடைவதற்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழுதா நதிக்கரையில் அந்த ஐயப்பனுடைய சாமி இருக்கார் இல்லையா,
அது ஏன் அங்கு ஐயப்பன் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித ஆபத்தும் அந்த காட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், புலியுடைய எந்தவித பாதிப்பும் பக்தர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் புலியை அடக்கி அங்கு இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது அழுதாமலை உச்சியில இஞ்சுப்பாறை கோட்டை அப்படின்னு இருக்குதுன்னு நம்ம முன்னையே சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்கு இருக்கக்கூடிய கோவிலில் தேவன் வியாக்கிரத பாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமி அருளுகிறாராம். வியாக்கிரம் என்றால் புலி அப்படின்னு அர்த்தமாங்க. ஐயப்பன் புலிகளை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டு தன்னை காண செல்லக்கூடிய பக்தர்களை பாதுகாப்பு காவலராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக ரீதியாக இதை வேறு மாதிரியாக கூட பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் இந்த உலக இன்பத்தை பெரிதென நினைக்கிறான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய இன்பங்களை அடைய ஆசை கொண்டு பாவங்களை செய்யக்கூட தயாராகி விடுகிறான். இந்த பாவங்களை மனதில் ஆட்டி படைக்கக்கூடிய புலிகளுக்கு ஒப்பிடுகிறது. இந்த கொடிய புலிகளை கட்டி போட்டு விட்டால் மனதில் நல்ல சிந்தனைகள் மட்டுமே தங்கும். பக்தி மார்க்கத்திற்குள் மனிதன் வருவான். இந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு நடந்தால் முக்குழி என்ற இடமானது வரும். இங்குதான் மாரியம்மன் அருள் செய்கிறாள். அம்பிகையை வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் கரியிலம் தேட்டை அடையலாம். இவ்விடத்துல தான் மலைப்பாதை சமதளமாக இருக்கும். இங்கு பக்தர்கள் தங்கி செல்ல வசதிகளும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அங்கு உணவருந்து சிறிது ஓய்வெடுத்த பின் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி என்ற ஆற்றை கடக்க வேண்டுங்க. அதன் பிறகு நீலிமலை மற்றும் இந்த கரிமேலையில் ஏறுவது கொஞ்சம் கடினமாக இருக்குமாங்க. கால் முட்டி தரையில் உரசும் அளவுக்கு மிகவுமே சிரமப்பட்டு இந்த மலையை ஏற வேண்டும். இங்கு மலையேற மிக கடினமாக இருந்தாலுமே ஐயப்பனை நெருங்கி விட்டோம் என்ற எண்ணம் இருந்தால் சோர்வே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பல பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு அந்த பாதை ஏறும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுக்கு எந்தவித கால் வலியோ இல்லைன்னா கஷ்டங்களோ இருக்காது. அந்த ஐயப்பனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மனதில் அந்த சந்தோஷம் மட்டுமே எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது எங்கே இருந்தாலுமே அந்த கடவுளுடைய அருளாசியோடு நாம் ஒரு விஷயங்களை செய்யும்போது, அந்த கடவுளை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு நினச்சி செய்யும்போது நமக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வராது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைந்து உள்ளதுங்க. நீலிமலையுடைய உச்சியில தான் சபரிபீடம் இருக்கு. இந்த பீடம் உள்ள பகுதியில தான் சபரிமலை என்று பெயர் தோன்ற காரணமான சபரி அன்னை வசித்தாளம். இந்த மூதாட்டிக்கு ராமபிரானின் மீது மிகுந்த பக்தி இருந்ததான். பக்தன் பகவானை தேடி சென்றது மகாவிஷ்ணுவின் மற்ற அவதாரங்களில். ஆனால் பகவான் பக்தரை தேடி தனக்கு தானே 14 ஆண்டு காட்டுவாசம் என்ற தண்டனையை விதித்து கொண்டு வந்த அவதாரமே ராம அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில தான் ராமபிரான் வசிஷ்டரை குருவாக கொண்டு விஸ்வாமித்தருக்கு தொண்டு செய்து இன்னும் காட்டில் உள்ள பல மகரிஷிகளுக்கு சந்தித்து ஆசி பெற்றாராம். அந்த ரிஷிகளுக்கும் மேலான பக்தியை கொண்டவள் சபரி அன்னை. இவள் தான் இந்த மலையில தங்கி ராமனின் தரிசனத்திற்காக காத்து இருந்தாள். அவள் என்ன செய்தாள் தெரியுமாங்க? அதாவது ராமனுக்காக காட்டில் கிடைக்கக்கூடிய இலந்தை பழங்களை பொறுக்கினாள். அதை கடித்து பார்த்து இனிப்பானவற்றை சேர்த்து வைத்தால் இலந்தையை காய்ந்ததாலும் தின்னலாம். ராமன் வந்ததும் அந்த பழங்களை காணிக்கையாக்கினாள். எச்சில் பழம் என கருதாத பகவானும் சபரியின் அன்பை அந்த பழங்களை சாப்பிட்டதன் மூலமாக ஏற்றார். அவளுக்கு மோட்சமானது தந்தார். அந்த பரம பக்தையின் பெயரை சபரிமலைக்கு நிலைத்து விற்றது. இங்கு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும். இங்கிருந்து சன்னிதானம் வரைக்கும் சமதளமான பாதையில ஆஸ்வாசமாக நடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சபரி பீடத்தை அடுத்து சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய பாதை இரண்டாக பிரிகிறது. இடது பக்கம் செல்லக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா யானை பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்தர்கள் வலது பக்கம் உள்ள சரங்குத்தி பாதை வழியாகத்தான் பார்த்தீங்கன்னா சென்று வருகிறார்கள். இது கன்னி ஐயப்பன்மார்களுக்கு ஒரு புனிதமான இடமாகவே பார்க்கப்படுகிறது. இங்கு கன்னி சுவாமிகள் எருமேலியில பேட்டை துள்ளி விட்டு கொண்டு வரக்கூடிய மரத்திலான சரக்கோள்களை போட்டு வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். எந்த வருஷம் கன்னிசாமி யாருமே இங்கு வரவில்லையோ அப்போது உன்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு மாளிகைப்புற தம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு தந்து இருந்தாராம். அந்த அம்மன் இங்கே வந்துதான் சரங்களை பார்வையிடுவதாகவும் கூறப்படுகிறது. இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் சுவாமி ஐயப்பனின் புனித சன்னிதானத்தை நம்ம அடையலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து மகிழ்ச்சியோடு நம்ம வீடு திரும்பலாங்க. அதே போலதான் இப்படி வழி முழுக்க பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் இருப்பது போலதான் இந்த கோவிலுக்குள்ள சன்னிதானத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்களை இந்த ஐயப்பன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதை நம்முடைய சேனல்லே கூட பார்த்துருக்கோம். அதாவது வீடியோ மூலமாக நிறைய அதிசயங்கள் செய்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த
தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.